வெல்கம் டு ரெஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு எப்படி பேக்கரியில் குலோப்ஜான் சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். அது எப்படி இது செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குலோப்ஜான் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கணும். அதில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க, பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்லேயே செஞ்ச பால் பவுடர் எடுத்திருக்கேன், அதுவும் 1 கப்பு போட்டுக்கணும். 2 கப்புக்கு 1 கப்பு பால் பவுடர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கணும். பால் பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கு வந்து மேலே ஐ பட்டனில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவெல்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாவில் வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா அப்படி நல்லா பிசறி விட்டுருங்க, கட்டி இல்லாமல் பிசறிக்கணும். அப்புறம் பால் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கிளறி கிளறி விட்டு தான் அதை வந்து நம்ம பிசையணும். பால் ஊற்றிட்டே இப்படி பிசைஞ்சோன்னா நல்லா கெட்டியாக திரண்டு வந்துடும். இப்படி சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துடணும். இதை வந்து நம்ம 10 நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டு அப்புறம் கையில் எண்ணெய் தடவி எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டிதான். பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்னமாக உருண்டை எடுத்து, எனக்கு வந்து உருண்டை இல்லாமல் கொஞ்சம் நீள வாக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நீளமாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதை வந்து லைட்டு குக்கிங் தான் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ஸ்லோ குக்கிலே வச்சுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம அடியில் வந்து பிடிச்சிரும். நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டு அதை திருப்பி எடுக்கிறதுக்கு நமக்கு அதுக்குள்ளே பாதி கருகு கருகின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி குச்சியோ ஏதோ வச்சுட்டு நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவில் வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக வேகும். அது இப்படி நல்லா கோல்டு கலர் வந்த உடனே நம்ம அதை எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டோன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். இது எடுக்கிறப்ப கெட்டியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஒரு பேனில் 1.5 கப்பு ஜீனி எடுத்து போட்டுக்கணும். 1 கப்பு தண்ணி ஊற்றணும். 1.5 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா பொறுமையாக கிண்டி விடணும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் வந்து அதில் நல்லா கொதிக்கணும். நம்ம ஆர்டினரியாக செய்கிற மாதிரி குலோப்ஜான் கிடையாது, இது கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அப்போ தான் உள்ளே வந்து அந்த பாகெல்லாம் இறங்கி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும், சாஃப்டாக வேறு இருக்கும். இதுக்கு இடையில நம்ம 2 ஏலக்காவை இடித்து அதில் சேர்த்துக்குவோம். அடுத்து குங்குமப்பூ இருந்தால் 2-3 பிஞ்சு போட்டுக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக 2-3 சேர்த்துருக்கேன். நல்லா வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 2 மணி நேரம் பாகலே ஊற விட்டுருங்க. நல்லா அது உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பேக்கரியில் எப்படி குலோப்ஜான் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெஜினா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.